எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எஃப்எம்ஜி பற்றி பார்க்க போகிறோம். எஃப்எம்ஜி யார் யார் எழுதணும், யார் யாருக்கு எக்ஸம்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். எங்கள் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ, மெடிக்கல் சம்மந்தமாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொதல் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அதாவது நம்ம எம்பிபிஎஸ் எங்கே வேணாலும் பண்ணலாம் உலகத்தில், ஆனால் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இந்தியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து நம்ம மெடிக்கல் கவுன்சில் நடத்துகிற ஒரு எக்ஸாமை எழுதணும். அதில் எழுதி பாஸ் பண்ணிட்டா நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து உலகம் ஃபுல்லாக உள்ள ரூல். நம்ம எந்த கண்ட்ரியில் படிக்கிறோமோ அந்த கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு வேறு கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த நாட்டோட மெடிக்கல் கவுன்சில் நடத்துகிற எக்ஸாமை பாஸ் பண்ணால் தான் நம்ம அலோவ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த கண்ட்ரியில் படித்தாலும், அதாவது ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எங்கே படித்தாலுமே இங்கே வந்து எஃப்எம்ஜி எழுதணும் அப்படிங்கிறது ரூலு. ஆனால் அந்த நம்ம மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, அது எந்தெந்த கண்ட்ரின்னா யூகே, யூஎஸ்ஏ, கனடா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த அஞ்சு கண்ட்ரியில் நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அங்கேயே நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எஃப்எம்ஜி இந்தியாவுக்கு வந்து எஃப்எம்ஜி எழுத வேண்டாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஃப் ஹீ ஆர் ஷீ ஹோல்ஸ் அண்ட் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் The holder thereof also been awarded a postgraduate medical qualification in Australia, Canada, New Zealand, United Kingdom, USA and has been recognized for enrollment as medical practitioner in that country. அதாவது நீங்கள் இந்த அஞ்சு கண்ட்ரியில் முடித்து நீங்கள் அந்த கண்ட்ரியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக ஆனால் தான் இங்கே நீங்கள் வந்து எஃப்எம்ஜி எழுத வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ சில ஏஜென்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அமெரிக்காவில் படிச்சீங்கன்னா இங்கே எஃப்எம்ஜி எழுதுவானா அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் வந்து அங்கே எம்பிபிஎஸ்ஸையும் முடிக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் எம்பிபிஎஸ்க்கு அப்புறமா உள்ள படிப்பையும் படித்து அங்கே உள்ள யூஎஸ்எல் அங்கே நம்மக்கு எஃப்எம்ஜி மாரி அங்கே வந்து யூஎஸ்எம்எல்இ 1, 2, 3, 4, 5 அப்படி ஒரு அஞ்சு லெவல் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இங்கே வந்தால் உங்களுக்கு எஃப்எம்ஜி எக்ஸம்ஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் யார் யாருக்கு எஃப்எம்ஜி எக்ஸம்ஷன். இந்த அஞ்சு கண்ட்ரி தர மற்ற எல்லா கண்ட்ரிலையும் நீங்கள் படிச்சிங்கன்னா இங்கே வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். இப்போ நான் சொன்னதோட டெக்ஸ்ட் லெட்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் கண்டிப்பாக நீங்களும் அதை படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.